கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை. பொதுவாக அந்த அரசு அலுவலகம் கண்டிப்பான ஆசாமியைப் போல இறுக்கமாக இருக்கும். அன்று மட்டும் அந்த கட்டடம் விசேஷம் போல களைகட்டும். கரகாட்டம், காவடியாட்டம், ஆட வைக்கும் அதிரும் இசை, விசேஷ பூஜைகள் என சிறப்பாக காட்சி கொடுக்கும். வழக்கமாக கம்பீரமான சீருடையில் காட்சி தரும் அலுவலர்கள் அன்று பக்தி பிளம்பாக காட்சி தருவார்கள். காவடிகளை தாங்கி அவர்கள் இசைக்கு ஏற்ப சுழன்று ஆடுவதும் பூஜையில் கலந்து கொள்வதும் அந்த இடத்தையே ஒரு பக்திமயமான தலமாக மாற்றியிருக்கும். அங்கிருந்து காவடியோடு புறப்படும் அந்த அலுவலர்கள் சேருமிடம் வேளிமலை குமாரசுவாமி கோயில் எனப்படும் குமரக்கோயில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது தக்கலை கிராமம். அங்கு இருக்கும் காவல் நிலையம் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகங்கள் தான் மேலே சொல்லப்பட்ட அரசு அலுவலகங்கள். இந்த இரு அலுவலகங்களிலிருந்துதான் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை புஷ்ப காவடி கட்டி குமாரக்கோயிலுக்கு பவனி எடுத்துச் செல்கிறார்கள். வழக்கமாக காவலர்களின் வாக்கி டாக்கி ஒலிக்கும் தக்கலை காவல் நிலையத்தில் அன்று நாதஸ்வர மங்கள இசை ஒலித்தது. காவல் நிலையத்திற்குள் பூஜை நடந்ததால் யாரும் காலணிகள் அணிந்து ஸ்டேஷனுக்குள் அனுமதிக்கப்படவில்லை. காவலர்கள் காவி வேட்டி கட்டி உடல் முழுவதும் சந்தனம் பூசி காவடிக்கட்டு பூஜையில் கலந்து கொண்டனர். காவலர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என கோஷம் முழங்க காவடி பவனியாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் பத்மநாபபுரம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி தீனதயாளன், தக்கலை டிஎஸ்பி கணேசன், தக்கலை காவல் நிலைய ஆய்வாளர் சுதேசன் உள்ளிட்ட பல அதிகாரிகளும் காவலர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்த காவடிக்கட்டு விழா திருவிதாங்கூர் மன்னர் காலத்திலிருந்தே தொன்றுதொட்டு தொடர்ந்து வருவதாக சொன்னார்கள். இது குறித்து காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், கன்னியாகுமரி மாவட்டம் சுதந்திரத்திற்கு முன்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தின் கீழ் இருந்தது. தக்கலை காவல் நிலையம் மற்றும் பொதுப்பணித்துறை அலுவலகங்கள் திருவிதாங்கூர் மன்னர் காலத்தில் 1891 கட்டப்பட்டவை. விவசாயம் செழிக்க பொதுப்பணித்துறை சார்பிலும், குற்றங்கள் குறைய காவல்துறை சார்பிலும் வேளிமலை குமாரசுவாமிக்கு கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை காவடி எடுக்கும் வழக்கம் திருவிதாங்கூர் மன்னராட்சி காலத்திலேயே நடைபெற்று வந்த நிகழ்வாகும். அந்த பாரம்பரியம் சுதந்திரத்திற்கு பின்னும் ஆண்டுதோறும் தவறாமல் தொடர்ந்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. பொதுப்பணித்துறை ஊழியர்களும் காவலர்களும் காவடி சுமந்து வேளிமலை குமாரசாமி கோயிலுக்கு பவனியாக சென்று வழிபாடு நடத்துகிறார்கள். இவர்களின் காவடி குமாரக்கோயிலுக்கு சென்று முருகனுக்கு அபிஷேகம் செய்த பிறகுதான் கோயில் திருநடை சாத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக யானை மீது பால் குடம் எடுத்து வரும் பவனியும் நடைபெறுமாம். கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக யானை வரவழைப்பது இல்லை. காவடிக்கட்டு விழாவை முன்னிட்டு தக்கலை காவல் நிலையம் அன்றைய தினத்தில் விழாக்கோலம் பூணும் என்பது குறிப்பிடத்தக்கது. நம் பாரத தேசம் பக்தி மணக்கும் பூமி, நம் எல்லோருக்கும் மேல் ஓர் அபூர்வ சக்தி உண்டு என்று நம்பும் மண், இந்த நவீன காலத்திலும் இன்னும் தன் பாரம்பரியத்தை காத்து வரும் பல்வேறு இடங்களில் தக்கலையும் அதிசயமான இந்த காவல் நிலையமும் ஒன்று என்றால் அது மிக இல்லை.